பரிசுத்த வார்த்தைகளினாலே எங்களை நிரப்பும் திருப்தியாக்கும். இயேசுவின் நாமத்திலே கேட்கிற நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். திருமறையின் திவ்ய காட்சிகளை தியானித்து வருகிறோம். அற்புதமான ஆபிரகாமின் விசுவாச வாழ்க்கைக்குள்ளாய் நாம் பயணித்துக் கொண்டிருக்கிறோம். ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலே நாம் நோவாவுடைய வாழ்க்கையையும் ஆபிரகாமுடைய வாழ்க்கையையும் நாம் வந்து ஒப்பிட்டு பார்த்தோம். நோவாவை தேவன் ஒரு பேழையில் வைத்து அவனையும் அவன் குடும்பத்தினரையும் பாதுகாத்து ஒரு தனித்து விடப்பட்டவர்களாய் இந்த உலகத்திலே சொந்தக்காரர்கள் நண்பர்கள் எல்லாருக்கும் தொலைந்து போனவர்களாய் மறித்து போனவர்களாய் ஜீவனுக்குள் அவர்கள் பிரவேசித்தார்கள் என்று பார்த்தோம். அது ஜீவன் எல்லா நேரத்திலும் நமக்கு சந்தோஷத்தை கொடுத்தாலும் நம்ம இந்த உலகத்திற்கு இல்லை என்று போய் இந்த உலகம் இனிமே நம்ம பார்க்கின்ற உலகம் இந்த பார்க்கின்ற மனிதர்கள் நம்மை பார்த்து சிரித்து வந்தனம் சொல்பவர்கள் நம்மோடு காஃபி குடிப்பவர்கள் நம்மோடு பல்வேறு பண்டிகை கொண்டாடுபவர்கள் ஒரு க்ஷணத்திலே நம்மை விட்டு பிரிந்து போய்விடுகிறார்கள் இல்லாமல் போய்விடுகிறார்கள் என்ற ஒரு பயங்கரமான அந்த தனித்து விடப்பட்ட ஒரு சூழ்நிலைக்குள் அவன் சென்றான் என்று பார்த்தோம். அந்த மாதிரியான ஒரு ஸ்ட்ரெஸ் அவனுடைய வாழ்க்கையில இருந்தது. அந்த ஸ்ட்ரெஸ்னால அதை எப்படி அவனுக்கு ஹேண்டில் பண்றது அப்படின்னு தெரியலன்னு பார்த்தோம். அதனால அவனுடைய வாழ்க்கையில இருந்த பிரச்சனைகளை நாம பார்த்தோம். அந்த வாழ்க்கையிலே அவன் வந்து குடித்து வெறித்து இருந்ததையும் அதனால அவனுடைய வாழ்க்கையிலே நடந்த சம்பவங்களையும் நாம் பார்த்தோம். அதிலிருந்து நாம் என்ன தெரிந்து கொண்டோம் என்றால் ஆண்டவருடைய ரட்சிப்பிற்கும் ஏதாவது ஒரு விலை இருக்கிறது, நாம் ஒரு பிரைஸ் கொடுக்க வேண்டியது இருக்கிறது. அந்த இலவசமாய் ரட்சிப்பு கிடைக்கிறது, ஆனால் இலவசமாய் கிடைத்த அந்த ரட்சிப்பிற்கு நாம் கொடுக்க வேண்டிய சில காரியங்கள் இருக்கிறது, நாம் இழக்க வேண்டிய சில காரியங்கள் இருக்கிறது. இழக்க வேண்டிய காரியங்களும் கொடுக்க வேண்டிய காரியங்களும் நம்முடைய இதயத்திலே வேதனையையும் வருத்தத்தையும் கொண்டு வருவது என்பது நிச்சயம்தான். ஆனால் அந்த வேதனையும் கஷ்டத்தையும் ஆண்டவருடைய கிருபையினாலே அவர் நமக்கு கொடுக்கும் மன மகிழ்ச்சியினாலே நம்ம எப்படி நம்முடைய வாழ்க்கையை நடத்தி கொள்கிறோம் என்பதை குறித்து நம்முடைய வெற்றிகரமான வாழ்க்கை இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவுக்குள் ரட்சிக்கப்பட்டு அழைக்கப்பட்ட மனிதர்களாகிய நாம் இந்த உலகத்தின் மனிதர்கள் அல்ல. நம் உலகத்தில் இருந்தாலும் இந்த உலகத்தின் மனிதர்கள் அல்ல. எல்லோருக்கும் இல்லாமல் போய்விட்டோம். எல்லோருக்கும் தொலைந்து போன ஒரு வாழ்க்கையை தேவன் நமக்கு கொடுத்து அழைத்திருக்கிறார். இந்த வாழ்க்கையிலே நாம் தனிப்பட்டவர்களாய் இருக்கிறோம். நம்முடைய நண்பர்கள் நிறைய பேர் இருப்பாங்க. அதற்கு நம்ம ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக ரட்சிக்கப்பட்ட பிறகு நம்மை வந்து அவர்கள் தங்களுடைய குடும்பத்திலே சேர்த்துக் கொள்ளாமல் இருப்பார்கள். குடும்பங்கள் தனித்து விடப்பட்டு விடும். எல்லாரும் நம்முடைய ஃப்ரெண்ட்ஸா இருப்பாங்க. திடீர் என்று பார்த்தால் நல்லது கெட்டதற்கு நம்மை அழைக்க மாட்டார்கள். எங்க குழுவா எங்காவது புறப்பட்டு போவார்கள். நம்முடைய குடும்பத்தை மட்டும் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க, விட்டுட்டு போயிடுவாங்க. அதெல்லாம் கேட்கும் போது நமக்கு கஷ்டமாக இருக்கும். அதனால சில பிரச்சனைகள் நம்முடைய இதயத்துல எழும்பும். அந்த பிரச்சனையை நாம் எப்படி அணுகுகிறோம் என்பதை குறித்துதான் நம்முடைய வாழ்க்கையிலே இயேசு கிறிஸ்துவுக்குள் இருக்கும் அந்த வெற்றி வாழ்க்கை எப்படி நடக்க போகிறது என்பதை இந்த உலகம் காணும். நோவாவுடைய வாழ்க்கையில பார்த்தோம், அவன் வந்து அதை சரியாய் ஹேண்டில் பண்ணலன்னு பார்த்தோம். சரியாய் ஹேண்டில் பண்ணாததினால அவர்கள் ரட்சிப்பு அவர்களை விட்டு விலகி போய்விடாது. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம வந்து நம்முடைய வாழ்க்கையிலே இருக்கும் பின்விளைவுகள் நம்முடைய வாழ்க்கையிலே இருக்கும் பிரச்சனைகளை நம்ம சரியா ஹேண்டில் பண்ணாததினால நம்முடைய வெற்றி வாழ்க்கையிலே சில படிகள் பின்வாங்கி போகிறோமே தவிர நம்முடைய ரட்சிப்பை தேவன் நம்மை விட்டு எடுத்து போடுகிறது இல்லை. யாரோ ஒருவர் கேட்டாங்க, இது வந்து
கடவுளை தெரிந்து கொண்டவர்களுக்கும் பிரச்சனை ஸ்ட்ரெஸ் வரும்போது அவர்கள் இந்த உலகம் வந்து அதை ஹேண்டில் பண்ற மாதிரி பண்ணா அவர்களுக்கு ரட்சிப்பு போயிடுமா என்று சொல்லி சில பேர் வந்து ஸ்ட்ரெஸ்னால பாவத்தில் சில சமயம் பின்னடைவுகள் வருகின்ற ஒரு சூழ்நிலைகள் இருக்கிறது. அந்த மாதிரி பின்னடையும் ஒரு ரட்சிக்கப்பட்ட மனிதர்களுக்கும் ரட்சிக்கப்படாமல் தவறான காரியங்கள் செய்யும் மனிதர்களுக்கும் என்ன வித்தியாசம்? நம்ம வந்து வேதத்துல பார்க்கிறோம், நோவா தன்னுடைய அந்த குடித்து வெறித்த அது மறைந்த பிறகு அவன் ஒரு வேதனையான ஒரு துன்பத்திலே அந்த ஜட்ஜ்மெண்டை தன்னுடைய கையில எடுத்துக்கொண்டு அவன் சபிப்பதை பார்க்கிறோம். அந்த வேதனையான ஏன்னா அவனுக்கு தெரிகிறது தன்னுடைய பிள்ளைகளுக்கும் தனக்கும் ஒரு பெரிய அவமானத்தை இந்த சம்பவம் கொண்டு வந்து விட்டதே என்று சொல்லி அந்த வருத்தம் அவனுடைய வார்த்தைகளில் தொனிக்கிறது. இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள் ஒருவேளை இந்த மாதிரி ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட்ல தவறாய் விழுந்து விட்டால் அவர்கள் அதை குறித்து சந்தோஷப்படும், இது இன்னொரு பிரச்சனை எனக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சு அதனால நான் இப்படி பண்ணினேன் என்று சொல்லி தன்னைத்தானே நீதிப்படுத்திக் கொண்டு தன்னுடைய வாழ்க்கையை நகர்த்தாமல் அந்த வருத்தத்திலே அவர்கள் போய் ஒரு மனம் வருந்தி ஆண்டவரிடத்திலே மன்னிப்பு கேட்டு தன்னுடைய வாழ்க்கையை, ஆண்டவரே மறுபடியும் என்னுடைய வாழ்க்கையிலே இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும்போது நான் இப்படி ஹேண்டில் பண்ணக்கூடாது, வெற்றியாய் ஹேண்டில் பண்ணக்கூடிய கிருபைகளை தாரும் என்று சொல்லி பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நோக்கி புறப்பட்டு செல்வார்கள். ஆனால் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாத மனிதர்கள் இப்படி இருக்க மாட்டாங்க. அவர்களை பொறுத்த வரைக்கும் இது இன்னொரு பிரச்சனை, அவ்வளவுதான், அது முடிஞ்சிடுச்சு, இன்னும் நெக்ஸ்ட் வந்து வேற மாதிரி, எல்லாரும் உலகத்துல இப்படிதான் பண்றாங்க நானும் இப்படி பண்ணினேன் என்று சொல்லி மனம் திரும்பாத நிலையிலே தன்னுடைய வாழ்க்கையை நகர்த்தி கொண்டு போவார்கள். இதுதான் வித்தியாசம். ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலே போன வாரம் பார்த்தோம், அவனுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய ஸ்ட்ரெஸ் இருந்தது. என்ன ஸ்ட்ரெஸ்? பயம். யாருமே இல்லாத மனிதர்களிலே தனித்து நம்ம மாத்திரம் இருக்கிறோம். இதுதான் நோவாவுக்கு இருந்த பிரச்சனை. நம்ம அமெரிக்க ஐக்கிய நாடுகளில் சில இடங்கள்ல அந்த மாதிரி இருக்கும், ஒரு ஏக்கருக்கு வீடே இருக்காது, தனித்து இருக்கக்கூடிய ஒரு ஏக்கருக்கு வீடே இருக்காது, நம்ம வீடு மட்டும் தனியா இருக்கிற ஒரு பிரச்சனை, அது வேற பிரச்சனை. எத்தனை கோடிக்கணக்கான ஏக்கருக்கு அப்புறமும் யாருமே இல்லாம இருக்கணும்னா எப்படி இருக்கும் பாருங்க. ஆனால் ஆபிரகாமுக்கு வேறு ஒரு பிரச்சனை இருந்தது. என்ன பிரச்சனை என்றால், தனித்து இருந்தான், சிறிய ஜாதியான மனிதனா இருந்தான், ரொம்ப கொம்மை பேரு. அவன் வந்து லோத்துடைய ஃபேமிலி, அவனுடைய மனைவி, அவனுடைய அவனுடைய வேலைக்காரர்கள், அவனுடைய குடும்பத்தில் பிறந்தவர்கள், அவர்களுடைய குடும்பங்கள், ஒரு சின்ன குடும்பம், சின்ன குழு, அவ்வளவுதான். இந்த மாதிரி ஒரு கும்பல் வந்து இங்க கூடாரம் போட்டு இருக்கிறது, யாரோ இவர்கள் என்று சொல்லி சுற்றி இருக்கிற மனிதர்கள் பயந்து விடுவார்கள் இல்லையா. எகிப்துல அவங்க வந்து அவங்க ரொம்ப எஸ்டாப்லிஷ்டு, அவங்களுக்கு போலீஸ் இருந்தது, அவங்களுக்கு ஆர்மி இருந்தது, அவங்களுக்கு ராஜா இருந்தான். திடீரென்று ஒரு கும்பல் எங்கிருந்தோ வந்து இருக்கிறார்கள் என்று சொன்னா அவர்களை குறித்து எதற்காக இவர்கள் வந்திருக்கிறார்கள், எதற்காக இங்க வந்திருக்காங்க, இவங்க யாரு, இந்த மாதிரியான நிறைய சந்தேகங்கள்லாம் வந்து அவர்களால் இவர்களுக்கு பிரச்சனை வரும் என்று ஆபிரகாம் பயந்திருக்கலாம். இந்த பயத்தின் விளைவாக அவன் எல்லாவற்றையும் குறித்து இமேஜின் பண்ணிக்கிட்டு இருக்கான் பாருங்க. தனக்கு 75 வயதுக்கு மேல ஆயிடுச்சு என்பதை மறந்து விட்டான். தன்னுடைய மனைவி 65 வயதுக்கான ஒரு பெண் என்பதை மறந்து விட்டான். எல்லாம் மறந்து அவளுக்கு இருக்கும் அந்த வனப்பும் எழிலும் அழகும் தன்னை விரோதிக்கிற வருத மனிதர்களுடைய கண்களுக்கு கவர்ச்சியா இருக்கும் என்று சொல்லி குழப்பிக் கொள்கிறான். தன்னை அழைத்த தேவனை மறந்து விட்டான், அவருடைய ஆதரவை மறந்து விட்டான், எல்லாவற்றையும் மறந்து விட்டு அவனுடைய போக்கஸ் எல்லாம் யாரை குறித்து இருக்கிறது, அவனுடைய போக்கஸ் எல்லாம் தன்னை அழிக்க போகிற எகிப்தியர்கள் மேல இருக்கிறது.
என்ற விசுவாச வாழ்க்கையிலே எல்லாவற்றையும் விட்டுட்டு அப்பா, குடும்பம், ஃப்ரெண்ட்ஸு, நண்பர்கள், உறவினர்கள் எல்லாவற்றையும் விட்டுட்டு நான் உன்னை காண்பிக்கும் தேசத்திற்கு போ, உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன்னு சொன்னான். அதே ஆபிரகாம் அவன் சொன்னதை நம்பி நிறைய பேர் இவனோட புறப்பட்டு வந்திருக்கிறாங்க பாருங்க. அவன் சொன்னதை நம்பி அடிமைகளுக்கு வேற வழியே இல்ல, அவங்க வந்துதான் ஆகணும். சாராளுக்கு ஒருவேளை அவன் வந்து நான் இங்கேயே இருந்துக்கிறேன் இல்லையா அப்படி சொல்லிருக்கலாம், நீ வேணா போ, உன்னுடைய கடவுள் கூப்பிடுகிறார் என்றால் இந்த வயதான காலத்துல நீ வேணா போ, நான் எங்கேயே எடுத்துக்கொள்கிறேன் என்று கூட சொல்லியிருக்கலாம். நீ எங்க போறியோ, எங்க இருக்க போகிறியோ, எனக்கு என்ன பாதுகாப்பு, இப்படி எல்லாம் கூட சொல்லியிருக்கலாம். அப்படி சொல்லல, அவ வரா லோத்து வரா, லோத்துடைய மனைவி எல்லாருமே வந்துட்டாங்க, இவனை நம்பி வருகிறார்கள். அவர்களுக்கு தெரியாத கடவுள், ஆபிரகாமுக்கு மட்டும் தெரிந்த கடவுள், அவன் சொன்ன வார்த்தையை நம்பி வருகிறார்கள். அவனே போய் தன்னை நம்பி வந்து வந்துகிட்டு இருக்கிறவங்க கிட்ட போய், நீ பார்வைக்கு அழகுள்ள ஒரு பெண் என்பதை நான் அறிவேன் அப்படின்னு சொல்லி, நீ எனக்காக இதை செய்ய, நான் என்னுடைய மனைவின்னு சொல்லாம என்னுடைய சகோதரின்னு சொல்லு, அப்போ அவங்க வந்து என்ன கொன்னிட மாட்டாங்க அப்படின்னு சொல்றான். இது ஆபிரகாமுடைய வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய பின்னடைவு. உங்கள் எல்லாருக்கும் நிறைய மெசேஜ்ல இதை நீங்க கேட்டிருப்பீங்க. இது எதனால் வந்தது என்றால், நான் ஏற்கனவே சொன்னேன், ஒரு ஒரு நூதனமான ஒரு இடத்திற்கு தேசாந்தரியாய் நம்ம வந்து போகும்போது அங்கு இருக்கும் மனிதர்கள் அவர்கள் ரொம்ப ரிச் ஆகவும் ரொம்ப எஸ்டாப்ளிஷ் ஆகவும் இருந்தால் நம்மை அவர்கள் ஏற்றுக்கொள்வதில்லை. நம்ம ஏற்றுக்கொள்ளாம என்ன செய்வாங்க, தனித்து விடப்பட்டவர்களாய் இருப்போம். நிறைய ஜனத்திரட்சியின் மத்தியில் இருந்தாலும் தொலைந்து போனவர்களாய் இருப்போம். நான் வந்து சிறு வயதுனா இருக்கும்போது நான் இருந்த இடத்துல பயங்கரமான ஜாதி பித்து உள்ள மனிதர்கள், நான் என்ன வந்து ஒரு எங்க தாயும் தந்தையும் என்ன செஞ்சாங்க, அப்போ நாங்க வந்து சாதாரண நிலைமையில தான் இருந்தோம், எங்க வீட்டு பக்கத்துல இருக்கிற ஒரு கார்பரேஷன் ஸ்கூல்ல கொண்டு போய் என்னை சேர்த்து விட்டார்கள். நான் வந்து எலிமெண்ட்ரி ஸ்கூல்ல நான் படித்து கொண்டு அந்த இடத்துல போய் சேர்த்து விட்டாங்க. சேர்த்தா அந்த என்னோடு கூட இருக்கிற அந்த பிள்ளைங்கள்லாம் வந்து ரொம்ப கேவலமாய் என்னுடைய ஜாதியை சொல்லி 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 கிண்டல் சொல்லி கொண்டே இருப்பாங்க. ஒரு மாதிரி ரித்தமிக்கா ஒரு பாட்டு பாடுவார்கள் அதை வைத்து கொண்டு. எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்கும் அதை வந்து கேட்ட என்னுடைய அன்னையின் இடத்துல வந்து தாயின் இடத்துல வந்து அழுவேன், இந்த மாதிரி நான் இனிமே நான் போக மாட்டேன், ஸ்கூலுக்கு போக மாட்டேன், ரொம்ப அசிங்கமா இந்த மாதிரி பாட்டு பாடுறாங்க, ஜாதியை சொல்லி சொல்லி பாட்டு பாடுகிறார்கள், என்னை ஏற்றுக்கொள்ள மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லி. எங்க அம்மா வந்து சொல்லுவாங்க, இல்ல நீ திருப்பி ஏதாவது சொல்லு அப்படின்ட்டு. நான் எப்படி சொல்லுவது, பத்து பேர் என்னை சுற்றி இந்த மாதிரி பாட்டு பாடி சிரிச்சுக்கிட்டு இருக்கும் போது நான் வந்து என்ன சொல்ல முடியும், எனக்கு என்று ஆதரவு யாருமே இல்லை. ஒரு ரெண்டு மூன்று மாதங்களுக்கு பிறகு நான் வந்து அங்க போக மாட்டேன்னு சொல்லிட்டு என்னை வேற ஸ்கூல்ல கொண்டு போய் சேர்த்தார்கள். ஆனால் அந்த ஏரியால இருக்கிறவங்க எப்ப பார்த்தாலும் இந்த மாதிரி ஜாதி பேரை சொல்லி, இவன் வந்துட்டான், இந்த ஜாதிக்காரன், அந்த ஜாதி அடைமொழியை சொல்லி சொல்லி என் பேரே சொல்ல மாட்டாங்க. அந்த ஜாதியை வைத்து வைத்து இவன் வந்துட்டான் 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 இங்க பாருடங்கடா வந்து யாரும் பேச மாட்டாங்க. அந்த அளவிற்கு ஒரு ஜாதிக்கு இன்னொரு ஜாதி பிள்ளைங்க மேல வெறுப்பு. எகிப்தியர் மத்தியிலே ஆபிரகாம் அவனுடைய குடு அந்த கும்பல் அவர்கள் எப்படி இருந்திருப்பார்கள் யோசிச்சு பாருங்க. அவங்க சாப்பாடு வாங்கணும்னா அந்த எகிப்தியர்களுடைய கடையில தான் வாங்கணும். அவங்க எப்படி வந்து வாழ்க்கையை வந்து அவங்க நகர்த்த முடியும், ஃபேவர் இல்லாட்ட நகர்த்த முடியாது. ஃபேவர் வேணும்னா என்ன வச்சு ஃபேவர் பண்ணோம், இவர்களிடத்திலிருந்து அவர்களுக்கு கொடுப்பது எதுவுமே கிடையாது. இன்னைக்கு நான் ஒரு ப்ரொஃபஸரோடு பேசிக்கொண்டிருந்தேன், ரொம்ப சீனியர் ப்ரொஃபஸர். அவருக்கு வந்து என்னுடைய நிலைமை இப்போ எனக்கு வந்து ஜாப் டிரான்சிஷன் பண்ணியாக வேண்டிய ஒரு கட்டாயம், நான் வந்து
ரெகுலரா என்னை வந்து ஹெச்ஆர் என்னை கூப்பிட்டு உங்களுக்கு ப்ரொஃபஸர் பொசிஷன் இல்லாட்டா உங்களுக்கு கிட்ட இருக்கிற இண்டிபெண்டன்ஸை நாங்கள் எடுத்துருவோன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. மார்ச் மாதம் வரைக்கும் எனக்கு டைம் கொடுத்துருக்காங்க. நான் எல்லா கதவுகளையும் தட்டி கொண்டு இருக்கிறேன். நிறைய பேர் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு வருடத்துக்கு மேலே என்னிடத்துல இருக்கிற பணத்தை எல்லாம் வந்து அவங்க டிபார்ட்மெண்ட்டில் போட சொன்னாங்க. பேட்டன்ட் எல்லாம் மூவ் பண்ண சொன்னாங்க. எல்லாம் மூவ் பண்ணிட்டு இப்போ வந்து இன்டர்வியூ கமிட்டியில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, உங்களுக்குன்னு தனியாக கிராண்ட் இல்லை, வேற யாரும் பேர்ல தான் கிராண்ட் எல்லாம் வச்சிருக்கிறீங்க, இதை நாங்க ஒத்துக்க முடியாது, என்னென்னமோ சொல்றாங்க. சொல்லி ஒவ்வொருவரும் நெகட்டிவாவே போட்டுட்டு இருக்காங்க. அப்போ இந்த ப்ரொஃபஸர் என்னிடத்துல பேசும்போது என்னுடைய நிலைமையை குறித்து ரொம்ப வருத்தப்பட்டு இப்படி சொன்னான். ஸ்டான்ஃபோர்டை என்னால் புரிந்து கொள்ளவே முடியாது. எந்த யூனிவர்சிட்டிலையும் நீங்க உங்களுக்கு பொசிஷன் வேணும்னா பணம் இருக்கா, நீங்க பணம் வச்சுட்டு இருக்கிறீங்களா அப்படின்னு கேட்பாங்க. பணம் நீங்க வச்சுட்டு இருக்கீங்கன்னா என்ன சொல்லுவாங்க, சரி உங்களுக்கு பொசிஷன் கொடுத்துட்றோம்னுட்டு உடனே பொசிஷன் போட்டு கொடுத்துருவாங்க. ஆனா இவங்க கிட்ட போய் என்கிட்ட பணம் நான் வந்து ரிசர்ச் பண்றதுக்கு நிறைய இருக்கு, எனக்கு பொசிஷன் கொடுத்தா அவர்கள் எப்படி சொல்லுகிறார்கள், பணம் எங்க கிட்ட இருக்கு, நாங்களே பெரிய பணக்காரர்கள், உன்னுடைய பணம் எனக்கு எதற்கு என்று கேட்கிறார்கள். சரி நான் வந்து ரொம்ப நல்லா ரிசர்ச் பண்ணி ரொம்ப நிறைய ஐடியாஸ் எல்லாம் வச்சிருக்கேன், நான் வந்து அதை வந்து அதுக்காக எனக்கு என்னை ஏற்றுக்கொள்ளுங்க அப்படின்னுட்டு கேட்டா, ஐடியாஸ் எல்லாம் எங்ககிட்ட நிறைய இருக்கு, எங்ககிட்ட 24 பேர் நோபல் பிரைஸ் வின் பண்ணவங்க இருக்காங்க, இந்த வருஷம் ஒரு நோபல் பிரைஸ் கிடைச்சது, 4 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு நோபல் பிரைஸ் கிடைச்சதுன்னு சொல்றாங்க. எதை வச்சுதான் அவங்க ஆளுங்களை எடுக்கிறார்கள் என்று தெரியவில்லை என்று சொல்லி என்னிடத்தில் சொல்லிக் கொண்டிருந்தார். எகிப்தியர்களிடத்திலே போய் ஜீவனம் செய்வதற்கு ஆபிரகாம் என்ன கொடுக்க முடியும், அவனிடத்துல அந்த மாதிரி வந்து எதுவுமே இல்லை. பணம் இருக்குன்னா எகிப்து வந்து வேதத்திலேயே போட்டிருக்கு. சோதோம் குமாரா எப்படி இருந்ததா, எகிப்து தேசம் மாதிரி இருந்ததா, அவ்வளவு வளமை. ஏதேன் மாதிரி இருந்ததா, எகிப்து தேசம் மாதிரி இருந்ததா, அப்படின்னா எகிப்து ஏதேன் மாதிரி இருந்ததா, அவ்வளவு வளமை, பணம், திரட்சி, பவரு, எல்லா செல்வமும் அங்க இருந்தது. அதனாலதானே பஞ்சம்னுட்டு அங்க போயிருக்கான். அவர்களிடத்தில் இல்லாததை இவன் எங்க வந்து கொடுக்க முடியும். சங்க இலக்கியத்திலே நாம் பார்ப்போம், அந்த காலத்துல வந்து கோழியை விரட்டுவதற்காக தங்க கம்மலை எடுத்து அந்த கோழியை விரட்டுவாளாம். அவ்வளவு செல்வ திரட்சி இருந்ததான். அந்த மாதிரி செல்வ திரட்சி பெருகி இருக்கிற இடத்துல ஆபிரகாம் எப்படி இருக்கிறான் பாருங்க. வேதத்துல ஆண்டவர் என்ன சொல்லுகிறார், நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்திற்கு போ, நான் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன் என்று சொன்னார். அந்த பெரிய என்ற அந்த வார்த்தையிலே எல்லாம் அடங்கி இருக்கிறது இல்லையா. பெரிய ஜாதியாக்குவேன்னா வச்சு நிறைய பிள்ளைங்க, நிறைய பெரிய கும்பல், ஆனா சாப்பாடுவதற்கு ஒண்ணுமே இல்ல, அந்த மாதிரி எல்லாம் கிடையாது. ஆண்டவர் பெரியன்னு சொன்னான், எல்லாம் அடங்கி இருக்கும் அவருடைய ஆசீர்வாதத்துல இல்லையா. அப்படிதான், அப்படிப்பட்ட ஆண்டவரை தான் நாம் அறிந்திருக்கிறோம். ஜீவன் உண்டாகவும் அந்த ஜீவன் பரிபூரணப்படவும் வந்தேன் என்று சொன்னார் அவர். தன்னுடைய பசியா இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு இல்ல இல்ல ஸ்பிரிச்சுவல் ஃபுட்டு போதும், நீங்க எல்லாம் வீட்டுக்கு போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லல அவர். அவங்க எல்லாருக்கும் வயிறு நிறைய சாப்பாடு போட்டு அனுப்புகிறார். தன்னுடைய சீஷர்கள் வந்து பசியா இருப்பார்கள் என்று சொல்லி, அதுவும் முக்கியம், ஆனா அதுதான் முக்கியம் அவரை பொறுத்த வரைக்கும். அவர்களுக்கு வந்து நல்ல மீனை வந்து நல்ல பக்குவப்படுத்தி அதை பொறித்து அதை வந்து ரெடியா வச்சிட்டு இருக்கிறார் அவர். உடனே அவர்கள் வந்து அவர் தான் அப்படின்னு அவங்க தெரியல, வேதத்துல போட்டிருக்கு. அவர் அதை அவர்களுக்கு பரிமாறும் போது அவர் ஆண்டவர் என்று தெரிந்து கொண்டார்களாம். பகிர்ந்து கொடுக்கும் அந்த அன்பு அவர் தான் என்று அவர்களுக்கு அடையாளம் காட்டி கொடுத்தது. அந்த மங்களான இருட்டு வேளையில கூட அவர்தான் ஆண்டவர் என்று சொல்லி அவர்கள் அறிந்து கொண்டார்களாம். அவர் பேசும்போது அவர்கள் அறிந்து கொண்டார்கள். கொழுந்து விட்டு எரியும் அற்புதமான அந்த அன்பு நிறைந்த வார்த்தை. பேதுரு சொன்னான் இல்லையா, வாழ்வு தருமான் பரிபூரணத்தை தர வந்த ஆண்டவர் சாப்பிடுவதற்கு சாப்பாடு கொடுக்க மாட்டார்,
வச்சிருப்பார், நமக்கு அதை விட நல்ல பொருட்களை வைத்துக் கொண்டிருப்பார். இந்த கடையில சொல்லித்தான்ட்டு மனநோவுப்பட்டு, ஐயோ நான் ஒரு எபிரேயன் என்று சொல்லி அறிந்து என்னை வந்து எனக்கு சாப்பாடு கொடுக்க மாட்டேன்னுட்டான், என்னை ஏற்றுக்கொள்ள மாட்டேன்னுட்டான் அப்படின்னு சொல்லி நம்ம வருத்தப்படவே வேண்டியதில்லை. அந்த பெரிய என்ற வார்த்தையில எல்லாம் அடங்கி இருக்கிறது. இவன் இல்லைன்னா வேற ஒருத்தன அவர் வச்சிருப்பார். அப்படிப்பட்ட விசுவாசமான வார்த்தைகள் நமக்கு வர வேண்டும். ஆனால் ஆபிரகாமுக்கு அப்படி வரவில்லை. அதனால வந்த பலன் எல்லாவற்றையும் நாம வந்து போன வாரம் பார்த்தோம். இந்த வாரம் நமக்கு நேரம் அதிகமா இல்லை. இந்த வாரத்திலே நான் இதை தொடங்குகிறேன். அடுத்த வாரம் நாம் இதை வந்து கண்டினியூ பண்ணலாம். யாராவது இருவர் வாசியுங்கள். ஆதியாகம புத்தகம் 13 அதிகாரம், இந்த வசனம் இந்த அதிகாரம் முழுவதும் வாசிக்கலாம். ஆதியாகமும் 13 அதிகாரம். ஆபிராமும் அவன் மனைவியும் அவனுக்கு உண்டான யாவும் அவனுடனே லோத்தும் எகிப்தை விட்டு தென் திசையில் வந்தார்கள். ஆபிராம் மிருக ஜீவன்களும் வெள்ளியும் பொன்னுமான ஆஸ்திகளை உடைய சீமானாய் இருந்தான். அவன் தன் பிரயாணங்களிலே தெற்கே இருந்து பெத்தேல் மட்டும் பெத்தேலுக்கும் பாய்க்கும் நடுவாக தான் முன்பு கூடாரம் போட்டதும் தான் முதல் ஒரு பலிபீடத்தை உண்டாக்கினதுமான ஸ்தலம் மட்டும் போனான். அங்கே ஆபிராம் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டான். ஆபிராமுடைய அந்த லோத்துக்கும் ஆடு மாடுகளும் கூடாரங்களும் இருந்தன. அவர்கள் ஒருமித்து கொண்டிருக்க அந்த பூமி அவர்களை தாங்கக்கூடாததாக இருந்தது. அவருடைய ஆஸ்தி மிகுதியாக இருந்தபடியால் அவர்கள் ஒருமித்து வாசம் பண்ண ஏதுவில்லாமற் போயிற்று. ஆபிராமுடைய மந்த மேய்ப்பருக்கும் லோத்துடைய மந்த மேய்ப்பருக்கும் வாக்குவாதம் உண்டாயிற்று. அக்காலத்திலே கானானியரும் பெருசியரும் அத்தேசத்தில் குடியிருந்தார்கள். ஆபிராம் லோத்தை நோக்கி, எனக்கும் உனக்கும் என் மேய்ப்பருக்கும் உண்மேய்ப்பருக்கும் வாக்குவாதம் வேண்டாம், நாம் சகோதரர். இந்த தேசமெல்லாம் உனக்கு முன்பாக இருக்கிறது அல்லவா, நீ என்னை விட்டு பிரிந்து போகலாம். நீ இடதுபுறம் போனால் நான் வலதுபுறம் போகிறேன், நீ வலதுபுறம் போனால் நான் இடதுபுறம் போகிறேன் என்றார். அப்பொழுது லோத்து தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து, யோர்தான் நதிக்கு அருகான சமபூமி முழுவதும் நீர்வளம் பொருந்தினதாக இருக்க கண்டார். கர்த்தர் சோதமையும் குமராவையும் அழிக்கும் முன்னே சோவாருக்கு போகும் வழி மட்டும் அது கர்த்தருடைய தோட்டத்தை போலவும் எகிப்து தேசத்தை போலவும் இருந்தது. அப்பொழுது லோத்து யோர்தானுக்கு அருகான சமபூமி முழுவதையும் தெரிந்து கொண்டு கிழக்கே பிரயாணப்பட்டு போனான். இப்படி அவர்கள் ஒருவரை ஒருவர் விட்டு பிரிந்தார்கள். ஆபிராம் கானான் தேசத்திலே குடியிருந்தான். லோத்து அந்த யோர்தானுக்கு அருகான சமபூமியில் உள்ள பட்டணங்களில் வாசம் பண்ணி சோதமுக்கு நேரே கூடாரம் போட்டார். சோதமின் ஜனங்கள் பொல்லாதவர்களும் கர்த்தருக்கு முன்பாக மகாபாவிகளுமாக இருந்தார்கள். லோத்து ஆபிராமை விட்டு பிரிந்த பின்பு கர்த்தர் ஆபிராமை நோக்கி, உன் கண்களை ஏறெடுத்து நீ இருக்கிற இடத்திலிருந்து வடக்கையும் தெற்கையும் கிழக்கையும் மேற்கையும் நோக்கிப்பார். நீ பார்க்கிற இந்த பூமி முழுவதையும் நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் எந்தென்றைக்கும் இருக்கும்படி கொடுத்து உன் சந்ததியை பூமியின் தூளை போல பெருக பண்ணுவேன். ஒருவன் பூமியின் தூளை என்ன கூடுமானால் உன் சந்ததியும் என்னப்படும். நீ எழுந்த தேசத்து நீளமும் அகலமும் எம்மட்டோ அம்மட்டும் நடந்து திரி, உனக்கு அதை தருவேன் என்றார். அப்பொழுது ஆபிராம் கூடாரத்தை பெயர்த்து கொண்டு போய் எபிரோனில் இருக்கும் மம்ரேயின் சமபூமியில் சேர்ந்து குடியிருந்து அங்கே கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டினார். போகும் இடங்கள் எல்லாம் கர்த்தருக்கு பலிபீடத்தை கட்டுகிறான். இந்த வசனத்தின் இந்த அதிகாரத்தின் ஆரம்பத்திலே ஒரு அற்புதமான ஒரு சத்தியத்தை நீங்கள் பார்க்கலாம். வேதத்துல போட்டிருக்கு, லோத்துக்கும் ஆபிரகாமுக்கும் மகா பெரிய கூட்டம் இருந்தது என்று போட்டிருக்கு. எவ்வளவு கூட்டம் என்றால், அவங்க வந்து ஒரு இடத்துல அவங்க எஸ்டேட் ரொம்ப பெருசாயிட்டதுனால வாக்குவாதம் வருகிற அளவிற்கு அவர்கள் பழகி பெருந்தியிருக்காங்க. அதாவது பெரிய ஜாதினா ஆண்டவர் பெரிய ஜாதி ஆக்கி கொண்டே வருகிறார்.
பயங்கரமா நிறைய பேரு பெருகிட்டே போறாங்க. அவங்களுடைய கும்பல், அவளிடத்துல வேலை செய்கிறவர்கள் 30 பேரா போனாங்க, 60 பேர் ஆனாங்க, 120 ஆனாங்க, 240 பேர் ஆனாங்க, 500 பேர் ஆனாங்க, அப்படி ஜாஸ்தி ஆகிட்டே இருக்காங்க. இன்னொரு வசனத்துல ஆபிரகாம் எப்படி இருந்தான், ரொம்ப செல்வ பேருக்கு உடையவனா இருந்தான். ரெண்டு பேருக்குமே செல்வம் இருக்கிறது, ஆனால் லோத்தை விட ஆபிரகாம் செல்வசீமானா இருந்தான். அதுதான் ஃபேக்ட். இந்த மாதிரி ரெண்டு சகோதரர்கள் பிலீவர்ஸே வந்து தொடர்ந்து நடக்கும் போது அதனால சில பிரச்சனைகள் வருகிறது. கம்பேர் பண்ணிக்கிறாங்க இல்லையா, ஏனென்றால் வேதத்துல போட்டிருக்கு உன் வேலைக்காரருக்கும் என் வேலைக்காரருக்கும் மட்டும், அதோட நான் அவன் நிறுத்தலை, நன்றாக கவனித்து பாருங்க, உனக்கும் எனக்கும் அப்படின்னு போட்டிருக்கான். அப்படின்னா என்ன அர்த்தம், டென்ஷன் வேலைக்காரர்களுக்கு மட்டும் வரல, டென்ஷன் வந்து லோத்துக்கும் ஆபிரகாமுக்கும் கூட இருக்குது. ஏனென்றால் கம்பேர் பண்ணிக்கிறான், உங்களுக்கு கொஞ்சம் எவ்வளவுதான் இருந்தா கூட ஆபிரகாமுக்கு என்னை விட அதிகமா இருக்கு. இது அவனுக்கு கொஞ்சம் கடினம் வருத்தம். அது ஒன்று. இரண்டாவது, ஒரு இடத்தை விட்டு நம்ம வந்து டெம்பரவரியா நம்ம இருக்கோம், அந்த இடத்துல இருக்கோம், அந்த இடத்தை வந்து நம்ம விட்டு திரும்ப வரும்போது அதுல நம்ம கற்ற காரியங்கள், அதை பார்த்த காரியங்கள், கற்ற காரியங்கள் எல்லாம் வச்சு இந்த மாதிரி நடக்க கூடாது, இப்படி எல்லாம் இருக்கக்கூடாதுன்னு வச்சுக்கலாம். ஆனா அதையே எடுத்துக்கொண்டு நம்ம என்ன செய்யக்கூடாது, இன்னொரு இடத்துக்கு போகக்கூடாது. சோதம் குமார், அதாவது நீ வந்து இப்படி போனா நான் அதுக்கு ஜஸ்ட் ஆப்போசிட்டா போறேன்னு சொல்றான். வேதத்துல அந்த டிஸ்கிரிப்ஷனை பாருங்க, லோத்து சோதம் குமாராவை பார்க்கிறான், அவனுடைய கண்களிலே சோதம் குமாரா எப்படி இருக்கிறது, எப்படி இருக்குதுன்னா முதல்ல சொல்ல போட்டிருக்கு ஏதேன் மாதிரி இருக்கு. ஏதேன் மாதிரி இருக்கிறது என்று சொல்லி அதோடு நிறுத்தல, நன்றாக கவனிங்க, எகிப்து தேசம் மாதிரி இருந்தது என்று போட்டிருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம், அந்த எகிப்தை விட்டு அந்த கொடிய எகிப்து, அந்த எகிப்துல எவ்வளவு ஒரு பயங்கரமான ஒரு பிரச்சனையிலிருந்து அவர்கள் வெளியில வந்தாங்கன்னு அவங்களுக்கே தெரியும். அந்த கொடிய எகிப்தை விட்டு தேவன் அவர்களை அகற்றி கொண்டு போறார். அவரை வந்து எல்லாம் அப்படி அந்த வழியில அந்த ப்ராசஸ்ல அவங்களை பயங்கரமா ஆசீர்வதிக்கிறார். ஆனால் அவனுடைய கண்கள் எகிப்து மாதிரி இருக்கிற அந்த தேசத்தை நோக்கி பார்க்கிறது. பாருங்க, எகிப்துல எவ்வளவு பயங்கரமான காரியம் நடந்தா கூட, ஆனால் அந்த எகிப்து மனிதர்களுக்கு பிடிச்சிருக்குது. நான் இதைதான் நான் வந்து சொன்னேன் உங்களுக்கு, ரகசிய சில சமயம் விசுவாசிகளுக்கு பாவம் செய்பவர்கள் மீது இருக்கிற ஒரு ரகசிய நட்பு. எகிப்து மாதிரி அது இருந்த உடனே அதுதான் தான் இருக்க போகிற ஒரு இடம், அதுதான் தான் வசிக்க போகிற ஒரு இடம், அதுதான் தன்னுடைய குடும்பத்தை பாதுகாக்கிற போகிற ஒரு இடம் அப்படின்னு நினைச்சிட்டான். அது எப்படி முடியும், நமக்கும் கடவுளை அறியாத மனிதர்களுக்கும் இருக்கிற கான்ஃபிளிக்ட் அது நமக்கு தெரிவதே இல்லை. அது ஒருவேளை அவனுக்கு சரியாய் தெரிந்திருந்தால் பின்னாடி இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் வரும் என்பதை முன்னாடியே அவன் நினைத்து இருப்பான். நிறைய காசு இருந்த உடனே யாரும் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. நான் ஏற்கனவே சொன்னேன், எப்படி சொல்வார்கள் என்று, பெரிய பணக்காரர்கள் இடத்துல போய் என்கிட்ட இவ்வளவு பணம் இருக்கு அப்படின்னு சொன்னா, 1.4 மில்லியன் என் இடத்துல இருக்குன்னா, உங்ககிட்ட 1.54 மில்லியன் டாலர் தானா இருக்கு, என்கிட்ட 50 மில்லியன் டாலர் இருக்குன்னு சொல்றோம். நம்ம ஏதாவது சொன்னா அவன் அதை விட 10 மடங்கு என்கிட்ட இருக்குன்னு சொல்லுவோம். அவன்கிட்ட போய் நம்ம என்ன சொல்லுவோம், சோதோம் குமாராவுக்கிட்ட போய் இவனிடத்துல இருக்கிற பணத்தை வைத்து அவன் பாதுகாப்பு கொடுக்க கேட்க முடியுமா, சோதோம் குமாராவில போய் அவனிடத்துல இருக்கிற பணத்தை வைத்து கொண்டு தனக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ஸ்டேட்டஸ அவனால எடுத்துக்கொள்ள முடியுமா, முட்டாள்தனமான காரியம். ஆனால் சில சமயம்
விசுவாசிகள் கூட இந்த மாதிரி முட்டாள்தனமான முடிவுகளை எடுக்கிறார்கள். லோத்து அவனுடைய வாழ்க்கையிலே ஒரு முட்டாள்தனமான ஒரு முடிவை எடுத்தான். அதனுடைய விளைவுகளை அவனும் அவன் குடும்பத்தினரும் அனுபவித்தார்கள். இதை வந்து அடுத்த வாரம் பார்க்கலாம். ஆபிரகாமுடைய வாழ்க்கையில பாருங்க, ஒரு பெரிய மாற்றத்தை அவனுடைய வாழ்க்கையிலே நாம் காண்கிறோம். அவனை வந்து ஒரு பலவீனமான ஒரு மனிதனாய், பயம் நிறைந்தவனாய் நாம் பார்த்தோம். இப்போ வந்து பலவீனமோ பயமோ அவனிடத்தில் காணப்படவில்லை. ரொம்ப தைரியமா, நீ செழிப்பான இடத்திற்கு போகிறாயா, நீ போ, நான் நீ எதை எடுக்கிறியோ அதை எடுத்து அதை விட்டுட்டு நான் அதற்கு அப்புட்டா இருக்க. அப்ப கூட இவர்கள் எல்லாம் நினைச்சிருப்பாங்க, பாசியா இந்த மாதிரி ஒரு முடிவு எடுக்கிறாரு, இவருக்கு பைத்தியம் ஏதாவது பிடிச்சிட்டா. அந்தாலே வந்து நம்மளோட ஆர்கியூ பண்ணிட்டு இருந்தான், நல்லதுக்கு அவனுக்கு அவர்களுக்கு வித்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி யோசனை பண்ணிருப்பாங்க. நமக்கு தெரியாது சாரா என்ன யோசித்திருப்பாள் என்று சொல்லி. ஆனா பாருங்க, ஒரு லீடர், ஒரு ரட்சிக்கப்பட்ட ஒரு மனிதனுக்குடைய ஸ்ட்ரென்த் என்ன தெரியும், பவர் என்ன தெரியுமா, அவனுக்கு இருக்கும் விசுவாசம் தான். விசுவாசம் தான் நமக்கு பலன், விசுவாசம் தான் நமக்கு தைரியம். ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார், நம்முடைய வாழ்க்கையை நடத்துவார், நம்மோடு கூட இருக்கிற இந்த குடும்பத்தை நடத்துவார், எல்லாம் அவரால் முடியும். அது ஒண்ணுதான் தைரியம், அது ஒண்ணுதான் பலன், அது ஒண்ணுதான் நமக்கு பாதுகாப்பு. ஆபிரகாமுக்கு அது இருந்தது, அதனாலதான் தைரியமா சொன்னான், எனக்கு வயசாச்சுலாம் நீ நினைக்காத, நான் வந்து வாழ்க்கையிலே பின்பகுதியிலே இருந்து கொண்டு இருக்கிறேன் என்று நீ நினைக்காத, எனக்குள் இருக்கும் கடவுளால் எல்லாம் என்னால் செய்ய முடியும். நீ எது பாக்குறியோ நல்ல இடத்தை நீ எடுத்துக்கோ, அதை நீ எடுத்தது போக நான் மிச்சத்தை எடுத்துக்கிறேன், அதை எல்லாம் டெவலப் பண்ண என்னால முடியும் அப்படின்னு அவன் நினைக்கிறான். அது எவ்வளவு ஒரு அற்புதமான ஒரு விசுவாச ஸ்டெப் பாருங்க. தேவனுடைய மனம் அதை பார்த்து மகிழ்ந்திருக்கும். ஒருவேளை லோத்து, நீங்க வந்து கொஞ்சம் என்னை விட வயதானவர்கள், ரிட்டையர்மெண்ட்ல நெருங்கி கொண்டு இருக்கிறீர்கள், அதனால நீங்க நல்ல இடத்தை எடுத்துக்கிடுங்க, நான் வந்து வறட்சியான இடத்தை எடுத்துக்கிறேன் அப்படின்னு அவன் ஒருவேளை அப்படி சொல்லியிருந்தா அதுவே அவனுக்கு ரட்சிப்பாய் முடிந்திருக்கும். அந்த ஒரு பயங்கரமான ஒரு காரியத்திலே அவன் இடைப்பட்டு இருக்க மாட்டான், அவன் அப்படி சொல்லல என்று பார்த்தோம். நம்ம மற்றவர்களை எப்படி நடத்துகிறோமோ அதுதான் நமக்கு வந்து ஜட்ஜ்மெண்டா இருக்கு. அநேக நேரத்துல விசுவாசிகளுக்கு கூட விசுவாசம் தான் மனிதர்களை பாகுபிடித்து காட்டுகிறது. அதனாலதான் நம்ம வந்து ஆபேலுக்கும் காயினுக்கும் உள்ள அந்த பிரச்சனையில கூட விசுவாசத்தினாலே ஆபேல் காயினை விட மேன்மையான காரியத்தை, விசுவாசம் வந்து நம்முடைய வாழ்க்கையில டிசிஷன் மேக்கிங்ல இருந்ததுன்னு வச்சுக்கோங்க. கடவுளுக்கு எப்பவும் பிரியமா இருப்போம். விசுவாசம் இல்லாத எல்லாமே பாவம்தான். நம்ம வந்து இந்த இடத்திற்கு போனா தேவன் நம்மை வந்து நம்ம அவருடைய பர்பஸ் இருக்கிறது நம்மை ஆசீர்வதிப்பார் என்று சொல்லி ஒரு முடிவு எடுத்தோம்னா அது விசுவாசத்தினால வர்ற முடிவு. இல்ல இவங்க நிறைய ஃபண்ட் வச்சிருக்காங்க, இங்க நம்ம போனா நல்லது, நமக்கு நிறைய நாள் நம்ம ஜாப் ஒழுங்கா இருக்கும் என்று சொல்லி ஒரு முடிவு எடுத்தால் அது கடவுளுக்கு பிரியமா இருக்குமா என்று எனக்கு தெரியவில்லை. ஆண்டவரை மாத்திரம் நம்பி நம்ம எடுக்கும் முடிவுகளுக்கு பின்விளைவுகளை பற்றி நாம கவலைப்பட வேண்டியதில்லை, அவர் கவலைப்படும். அவருடைய பாடம் அது, அவருடைய இது ப்ரொவிஷன்ஸ், அவருடைய ப்ராவிடன்ஸ், அது நமக்கு அதுக்கு சம்பந்தம் கிடையாது. ஆனால் நிறைய இருக்கு, ரொம்ப ஜாஸ்தி இருக்கு, செழிப்பா இருக்கு என்று சொல்லி ஒரு முடிவு எடுத்தோம் என்றால் அந்த முடிவினால் வரும் விளைவுகள் நம்ம தான் வந்து அஃபெக்ட் பண்ணும். இந்த சம்பவத்தை வந்து நாம அடுத்த வாரம் தொடர்ந்து நம்ம தியானிக்க போகிறோம். என்றால் இதுல நிறைய காரியங்கள் நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது இருக்குது. அதற்கு முன்பாக இன்றைக்கு நாம் தியானித்த காரியங்களை நாம் கொஞ்சம் திரும்ப யோசிப்போம். எந்த மாதிரியான ஒரு பிரச்சனை, எந்த ஸ்ட்ரெஸ் வந்தாலும் அதை நாம் அணுகக்கூடிய ஒரு விதத்தை நாம் யோசித்து பார்க்க வேண்டும். யாருக்கும் ஸ்ட்ரெஸ் இல்லாத ஒரு வாழ்க்கை இல்லை, யாருக்கும் பயம் இல்லாத ஒரு வாழ்க்கையே கிடையாது.
பயமும் ஸ்ட்ரெஸ்ஸும் பிரச்சனைகளும் வரும் இந்த வாழ்க்கையிலே ஆண்டவரே நம்முடைய பலனாகவும் மன மகிழ்ச்சியாகவும் இருந்தா நம்முடைய வாழ்க்கை சுபிட்சமா இருக்கும், அவருக்கு பிரயோஜனமா இருக்கும், அவருக்கு சாட்சி பகரக்கூடிய வாழ்க்கையா இருக்கும். ஆபிரகாம் எகிப்திலே அவனுக்கு இருந்த வாழ்க்கை அப்படி இல்லை என்று நாம் பார்க்கிறோம். அவனுடைய வாழ்க்கையில ஒரு பின்னடைவு இருந்தது, ஒரு சரிவு இருந்தது. ஆனால் அதற்கு பிறகு நடந்த சம்பவத்திலே அவனுடைய வாழ்க்கையை பார்த்தும் போது மனம் திரும்பினவனாய் விசுவாசத்திலே பலத்தவனாய் அவன் காணப்பட்டான் என்று பார்த்தோம். விசுவாசிக்கும் விசுவாசம் இல்லாதவர்களுக்கும் உள்ள வித்தியாசம், விசுவாசம் உள்ளவர்கள் அவருடைய வாழ்க்கையிலே பின்னடைவு இருந்தாலும் அவர்களுக்கு பின்பகுதி அவர்கள் அதை விட்டு தன்னுடைய வாழ்க்கையிலே முன்னேற்றம் உள்ள ஒரு பாதையில் அவர்கள் நடை போடுவார்கள் என்று நாம் பார்த்தோம். எந்த மாதிரியான ஒரு நம்முடைய வாழ்க்கையில இருந்தாலும் நம்ம எடுக்கிற டிசிஷன்ஸ், ஒரு டிசிஷன் மேக்கிங்னு வரும்போது விசுவாசத்தை அடிப்படையான டிசிஷன் நம்ம எடுத்தோம் என்றால் நம்முடைய வாழ்க்கை வந்து சந்தோஷமாகவும் கிருபை நிறைந்ததாகவும் நமக்கும் மற்றவர்களுக்கும் பிரயோஜனமாகவும் இருக்கும் என்று பார்த்தோம். லோத்து அவன் எடுத்த முடிவு அந்த மாதிரி இல்லைன்னு பார்த்தோம். ஆபிரகாம் விசுவாசத்தினாலே ஒரு நல்ல முடிவை எடுத்தான், லோத்து விசுவாசம் குறைவான ஒரு முடிவை எடுத்தான் என்று பார்த்தோம். தேவன் இன்றைக்கு நம்ம தியானித்த காரியங்களை குறித்து நம்முடைய வாழ்க்கையை ஆசீர்வதிக்கட்டும். நம்முடைய வாழ்க்கை முழுவதும் விசுவாசம் நிறைந்த ஒரு வாழ்க்கையா, கர்த்தரே நமக்கு மனமகிழ்ச்சி என்ற ஒரு வாழ்க்கையா, இந்த உலகத்தில் நம்மை சுற்றி நடக்கும் காரியங்களை நாம் சரியாய் நாம நிதானிக்க கூடிய ஒரு வாழ்க்கையை தரக்க வேண்டும் என்று சொல்லி ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, நர்மையான வசனங்களுக்காய் நன்றி சுவாமி. ஆபிரகாமுடைய வாழ்க்கைக்காய் நன்றி, லோத்துடைய வாழ்க்கைக்காய் நன்றி. அந்த காரியத்திலே உண்மை குறித்து அறிந்து கொள்ளும்படியாய் அதை அற்புதமானீர் ஆண்டவரே எங்களுக்காய் எழுதி கொடுத்ததுக்காய் நன்றி சுவாமி. உமக்கு பிரியமாய் நம்முடைய குமாரனை மாதிரி உமக்கு பிரியமாய் டிசிஷன் எடுக்கவும் உமக்கு பிரியமாய் நடக்கவும் ஒவ்வொரு நாளும் எங்களுடைய விசுவாசத்திலே உடைய மனதை மகிழ பண்ணும்படியான கிருபைகளை எங்களுக்கு தாரும். இயேசுவின் நாமத்திலே கேட்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். ஆமென்.